சார், ஏற்கனவே சொன்ன மாதிரி பாராளுமன்றத்தை 3 நாளாக ட்ரெஷரி பெஞ்சஸில் அமளி பண்ணி நடத்த விடாத நாலாவது நாள் மக்களோட வரி பணம் எல்லாரும் போய் உட்காந்துருக்குறாங்க. எம்பிஸ்லாம் அங்கே போய் உட்காந்துருக்குறாங்க, வேலை இல்லாத சும்மா உட்காந்துட்டுருக்குறாங்க. ஸோ இதுதான் இன்னையோட நிதர்சனம். திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து யூகேயில் வந்து பேசினபோது இந்தியாவை வந்து இந்திய நாட்டுக்கு வந்து நம்ம பேர் நாட்டோட பேர் கேட்டுற மாதிரி பேசிட்டாராம், அதனால் அவர் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு 4 அமைச்சர்கள் ஒரு அமைச்சரில் 4 அமைச்சர்கள் வந்து அவர் மேலே குற்றச்சாட்டியிருக்காங்க. இன்றைக்கி அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு போயிட்டாரு, போய் உட்காந்துட்டார். அவர் போய் ஸ்பீக்கர்கிட்ட 1:30 போய் எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, என் மேலே இவ்வளோ குற்றம் சொல்லியிருக்கிறாங்க, நான் அதுக்கு பதிலளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஸோ டெமோக்ரஸி அவர் என்ன இப்போ அங்கே போய் என்ன பேசியிருக்கிறாரு, ஜனநாயகத்தை முடக்க பார்க்குறாங்க, இந்தியன் டெமோக்ரஸி இஸ் ஆன் அ பாத் ஆஃப் இரோஷன் அப்படின்னு பேசியிருக்கிறார். அவரோட எக்ஸாக்ட் வார்த்தைகளை நான் இங்கே படிச்சிடுறேன். இந்தியன் டெமோக்ரஸி இஸ் அ கிரேட்டர் காமன் குட். இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் நல்லதில்லை, இந்தியாவில் வந்து 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும். இந்தியன் டெமோக்ரஸி வந்து சரியுதுன்னா அது வந்து அதனால எல்லாரும் பாதிக்கப்பட போகிறாங்க. இப்போ ஆப்கானிஸ்தானில், பாகிஸ்தானில், ஸ்ரீலங்காவில் இல்லை, அவர் பேசுவதற்கான வாய்ப்பை கேட்கிறாரு. என்னை பத்தி விமர்சிச்சு பேசியிருக்கிறாங்க, நான் அதுக்கு பதில் சொல்ல வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதற்கான வாய்ப்பை கொடுக்காம இன்னைக்கு அவை வந்து மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு விட்டுச்சுன்னு சொல்றீங்க. அவர் பேசியது சரியா? அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு க்வெஸ்சன். இன்னொன்று, அதானி விவகாரத்தை ஏன் இதை பெருசுப்படுத்துகிறாங்க, ஒன்றுமே இல்லாத பெருசுப்படுத்துகிறாங்கன்றது இன்னொரு குற்றச்சாட்டு. அதுக்கு ரெண்டுக்கும் சுருக்கமான பதில் சார். அவர் பேசியது சரியானா அது அவருக்கு வந்து முதல்ல பேசும் உரிமை இருக்குது. இது இன்னும் ஜனநாயக நாடு தானே. இதை இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை, அரசாங்கத்தில் ஒரு பிரச்சனை இருந்தால் அதை எங்கே வேணால் பேசலாம். ஏன் இப்போ இதென்ன, அவர் சொன்னதில் ஏதாவது தவறு இருக்கா, பொய் இருக்கா? பொய் இல்லை. நம்பர் 2, ஒரு டெமோக்ரஸி அப்படிங்கிறத அவர் சொன்ன மாதிரி அது ஒரு இட்ஸ் ஒரு கிரேட்டர் காமன் குட், எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற பொழுது, இப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து அப்பர்தைடு கவர்மெண்ட் இருந்துச்சு. அப்போ இருந்தபோது அந்த எங்கள் நாட்டில் வந்து மனித உரிமைகள் வந்து மீறப்படுகின்றன அப்படிங்கிறத ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் வந்து எல்லா ஊர்லேயும் தானே போய் சொன்னாங்க. அது எல்லோரும் உலக இது இன்டர் கனெக்டட் வேர்ல்டுங்க. இங்கே இந்தியாவில் நடக்கிறது இந்தியாவை மட்டும் பாதிக்காது. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு மெஜாரிட்டேரியன் ஆட்சி நடந்தபொழுது தமிழர்களோட உரிமையை மீறின போது அது எல்லா இடத்துலையும் தான் போய் பேசினாங்க. அப்போ தான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா எல்லா இடத்துலையும் அதை பேசிட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த பிரச்சனையை நாங்கள் தான் சால்வ் பண்ணணும், ஆனால் இதோட அவேர்னஸ் உங்க கிட்ட இருக்கணும் அப்படின்னு. அது எந்த இடத்துல ரிப்போர்ட் ஆகல மேடம்? அது எதுல ரிப்போர்ட் ஆயிருக்கு? எல்லா இடத்துல ரிப்போர்ட் ஆயிருக்கு. ரிப்போர்ட் ஆகல, அது ரிப்போர்ட் ஆகல. போது இவர் பேச கூடாது. ஓகே, அவர் வந்து நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை நாங்கள் தான் சால்வ் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து ஆனால் யூ ஷுட் பி அவேர் ஆஃப் திஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். அவர் பேசிட்டு இதுக்கு மன்னிப்பு கேட்கணும், இவர் பேசுனதில் என்ன தப்புன்னு தெரியல, ஆனால் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு மோடி அவர்களை வந்து ப்ளீஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவரோட 4 அமைச்சர்கள் இதை கேட்டிருக்கிறாங்க. கேட்டிருக்கிற போது அவர் பேசுறதுக்கு ரெடி, பாராளுமன்றத்துக்கு வந்துட்டார். அவருக்கு பேச வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? அவர் சொல்றதை நிரூபிக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஜனநாயகம் இல்லை இந்த நாட்டில் அப்படிங்கிறது அவருக்கு பேச பார்லிமெண்ட்ல ஒரு எம்பிக்கு பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்காட்டா அப்புறம் எப்படி எங்கே இங்கே டெமோக்ரஸி எங்கே இருக்கு? அதானி க்வெஸ்சனுக்கு வருவோம். இது எல்லாம் இந்த ஹோல் திங் நடக்கிறதுக்கு காரணம் அதானி பற்றி கேள்விகள் அவர் ஏற்கனவே எழுப்பிட்டார். அப்போலேருந்தே தொடங்கிருச்சு இந்த ப்ராப்ளம். அவர் ஃபஸ்ட்டு பேசின உடனே என்ன பண்ணாங்க, அவர் எழுப்பின கேள்விகள் எல்லாம் எக்ஸ்பஞ்ச் பண்ணாங்க, பார்லிமெண்ட்டோட ரெக்கார்ட்ஸ்லேயே இருக்காது அப்படின்னு நீக்கிட்டாங்க, மைக் ஆஃப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் பாராளுமன்றம் அப்படி தான் நடக்குது. இந்திய ஒரு முக்கியமான ஒரு தூண், இந்திய ஜனநாயகத்தோட ஒரு முக்கியமான தூண் இன்னைக்கு எப்படி நடக்குது, எதிர்கட்சி தலைவர்களை அவங்க பேசுகிற போது மைக் ஆஃப் பண்ணுறாங்க, அவங்க பேசுகிற முக்கியமான கேள்விகளை அங்கேருந்து எக்ஸ்பஞ்ச் பண்ணுறாங்க, இன்னைக்கு பேசவே விட மாட்டேங்கிறாங்க. ஏன் அந்த அதானியோட கேள்விகள், அதானியை பற்றி எழுப்பும் கேள்விகளை சந்திக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் ஏன் பயப்படுது? ஏன் அவரை காப்பாற்றணும்னு நடக்குது? ஏன் அவங்களுக்கு என்ன, அடுத்த எலெக்ஷன் வந்து தோத்துருவாங்க அப்படின்னு சார் சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு வர்ற அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது வராது அப்படின்னு பயப்படுறாங்களா அப்படின்னு தெரியல. இல்லை, இன்னைக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு சார், ஹிண்டன்பர்க்னு சொல்கிறாரு சார். ஹிண்டன்பர்க் இல்லை, எவ்ரி டே நியூ ரிப்போர்ட் இஸ் கம்மிங். இப்போ அம்புஜா சிமெண்ட்ஸ் வாங்கினாங்க இல்லையா, அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து என்ன பப்ளிக்கில் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் படி அதானி என்டர்பிரைசஸ் தான் அம்புஜா சிமெண்ட்ஸை வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க வாங்கலையா, வினோத் அடானின்னு அவரோட ஒரு ஷெல் கம்பெனி வச்சுருந்தார் இல்லையா, கடைசியில் அவர் தான் பேமெண்ட் பண்ணி அவர் தான் வாங்கியிருக்காருங்கிறது இன்றைக்கி வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இன்றைக்கி நியூஸ் ஒவ்வொரு நாளும் புதுசாக நியூஸ் வருது.
இது இப்போ என்ன இதனால் இது வரைக்கும் ஏதாவது மக்களோட பணம் பணம் வந்து இழப்பு இருந்திருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் ஸ்டாக் மார்க்கெட் மேனிப்புலேஷன் பண்ணுறது தவறு இல்லையா? இந்த நாட்டோட சட்டப்படி தானே ஒரு நிறுவனம் நடத்தப்படணும். ஸ்டாக் மார்க்கெட் மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. அவங்களோட ஷெல் கம்பெனிஸே அவங்களோட ஷேர்ஸை வாங்கி அந்த ஷேரோட விலையை ஏற்றுறாங்க. அக்கௌண்டிங் ஃப்ராடு நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம என்ன கண்ணை மூடிட்டு போயிட்டே இருக்கணுமா? ஏன்னா அவங்க வந்து பெரிய கம்பெனியா, அவங்க விழுந்துட்டாங்கன்னா இந்தியாவுக்கே பிரச்சனை. இந்தியாவுக்கு பிரச்சனை இல்லை, பிஜேபிக்கு பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு ஃபண்டிங் வராது அப்படிங்கிற பயம். அதனால தான் அவரோட நண்பரை காப்பாத்துறாரு. அது இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.